அருமையான நண்பர்களே, என் உறவுகளே, மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சமீப காலங்களில் நீதிமன்றத்திற்கு வரும் விவாகரத்து வழக்குகளை பார்க்கும் பொழுது என் தலையே சுற்றுகிறது. ஆமாங்க, வழக்குகளின் விகிதம் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. பல தருணங்களில் பொதுமக்களால் என்னிடம் கேட்கப்படும் கேள்விகளில் அதிகம் இடம்பெறுவது குடும்பத்திற்குள்ளே நடைபெறும் சண்டைகள்தான். இதில் நிறைய பேர் குழந்தைகளின் எதிர்காலத்தை கவனத்தில் கொள்ளாமல் தாம் இருவரும் சண்டையிட்டுக் கொள்வதை பிரதானமாக வைத்துக் கொண்டிருக்கின்றனர். இறுதியில் ஐயோ அம்மா என்று அலறிக்கொண்டு, தந்தையானவர் குழந்தையை நான் பெற்றுக் கொள்ள முடியுமா என்றும், தாயானவர் குழந்தையை நான் எப்படி கைப்பற்றுவது என்றும் இரண்டு பேரும் புலம்பி தள்ளுகின்றனர். இதை நிவர்த்தி செய்ய சட்டத்தில் ஒரு வரையறையோ அல்லது ஃபார்முலாவோ எல்லாம் கிடையாது. ஆகையினால் அவரவர்களின் சூழ்நிலைக்கேற்ப அவர்கள் செய்ய வேண்டிய சட்ட நடவடிக்கைகளை நான் அறிவுறுத்துகிறேன். இருப்பினும் சைல்டு கஸ்டடி, அதாவது குழந்தை யாரிடம் இருக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய கேள்வி இந்த தம்பதியினரை வாட்டிக்கொண்டே இருக்கின்றன. ஆகையினால் இந்த சைல்டு கஸ்டடி பற்றின முற்றிலுமான தெளிவு நீங்கள் அடைய வேண்டும் என்பதற்காக இந்த பதிவினை நான் அமைக்கிறேன். பதிவுக்குள் செல்வதற்கு முன் இந்த தளத்தில் என்னுடன் பயணிக்கும் மற்றும் புதிதாக இணைந்திருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். தளத்தில் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் இடும் பதிவுகள் ஒவ்வொன்றும் உங்களை உடனடியாக வந்தடையும். சரி, வாருங்கள், இப்பொழுது நாம் பதிவிற்குள் செல்லலாம். சில காலங்களுக்கு முன்பு திருமணத் தடைகள் என்பது எங்கோ ஒன்றிரண்டை தவிர இல்லாமல் இருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. தற்பொழுது பெண் குழந்தைகளின் கல்வி நிலைகள், பெண்கள் மத்தியில் வேலை வாய்ப்பின் அதிகரிப்பு, இவை அனைத்தும் பல சமயங்களில் தம்பதிகள் திருமணத்தின் நிதி தாக்கங்களை பற்றி அதிகம் கவலைப்படாமல் பிரிந்து வாழ உடன்படுகின்றனர். இதில் பல தம்பதிகள் இணக்கமாக பிரிந்து தங்கள் வாழ்க்கையை தொடர்கின்றனர். பிரிவின் போது கடுமையான கசப்பை உருவாக்கும் ஒரு விஷயம் குழந்தை யாரிடம் இருப்பது என்ற கேள்விதான். சில சமயங்களில் சட்டங்கள் மிகவும் தெளிவற்றதாகவும் இருக்கலாம். ஏனெனில் குழந்தை பராமரிப்பு என்று வரும்பொழுது குழந்தையின் நலனுக்காக நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்க வேண்டும் அல்லவா? மேலும் பிரிவினை பற்றிய விரிவான சூழல் அல்லது குடும்பத்தில் உள்ள உறவுகளின் இயக்கவியல் இல்லாத ஒரு நீதிபதிக்கு இது மிகவும் கடினம்தானே? பொதுவாக விவாகரத்துக்கு பிறகு 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் விஷயத்தில் பெற்றோரில் ஒருவருடன் குழந்தைக்கு ஒரு திட்டவட்டமான இருப்பிடம் வழங்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பெற்றோருக்கும் தங்கள் குழந்தைகளுக்கு சில உரிமைகள் மற்றும் கடமைகள் உள்ளன. இது பிரிவினையின் முக்கிய விவாதமாகிறது. இந்திய சட்டத்தின் கீழ் குழந்தை பாதுகாப்பு விஷயத்தை தீர்ப்பதில் குழந்தையின் நலனுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. பெற்றோர்கள் தங்கள் நிகழ்வுகளின் பாதிப்பை முன்வைக்கலாம் அல்லது அவர்களின் பார்வையில் தங்கள் வழக்கை முன்வைக்கலாம். ஆனால் குழந்தைக்கு முன்னோக்கி செல்ல என்ன தேவை, அந்த தேவைகளை நிவர்த்தி செய்யும் பெற்றோரில் யார் மிகவும் பொருத்தமானவர் என்பதன் அடிப்படையில் நீதிபதி இறுதியில் தீர்ப்பளிப்பார். குழந்தையின் எதிர்காலத்திற்காக சிறந்த நிதி உதவியை வழங்கக்கூடிய பெற்றோரையும் இதில் கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பெற்றோரால் கவனிக்கப்படும் சிறப்பு தேவைகள் என்று ஒன்றிருக்கிறது அல்லவா? அத்தகைய வழக்குகளில் நீதிபதி மிகவும் கவனமாக செயல்பட்டு தீர்ப்பு வழங்குவார். இருப்பினும் நமது சட்டம் சில விஷயங்களில் விவாதிக்கக்கூடியவையாக இல்லை. அதாவது குழந்தையை வளர்ப்பதற்கு தாய் தகுதியற்றவர் என நிரூபிக்கப்பட்டாலே தவிர 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் பாதுகாப்பு இயல்பாகவே தாய்க்கு வழங்கப்படுகிறது. 9 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகளே தங்கள் பெற்றோரை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. பல்வேறு வகையான சிறப்பு தேவைகளை அறிமுகப்படுத்துவதன் மூலம் குழந்தையின் பாதுகாப்பை கருதி தந்தைக்கும் சமமான வாய்ப்பு வழங்கப்படுகிறது. பெற்றோர் இருவரில் யார் ஒருவரை குழந்தையை வைத்திருக்கும் பெற்றோராக நீதிமன்றம் அறிவிக்கிறதோ அந்த பெற்றோருடன் தான் குழந்தை வாழ்ந்து வளர்க்கப்படும். பொதுவாக விவாகரத்து இணக்கமாக இருக்கும் பட்சத்தில் இந்த குழந்தையை தன்னுடன் வளர்க்கும் பொறுப்பு கிடைக்காத பெற்றோருக்கு விசிட்டிங் ரைட்ஸ் எனப்படும் சில வருகை உரிமைகள் அனுமதிக்கப்படுகின்றன. சில வழக்குகளில் குழந்தையை வளர்ப்பதில் பெற்றோர்கள் இருவரும் ஒருமித்த கருத்துக்கு வரும்பொழுது நீதிபதி இரு பெற்றோருக்கும் சட்டபூர்வமாக குழந்தையை வளர்க்கும் அதிகாரத்தை வழங்கலாம். இந்த நிலையிலும் குழந்தையை முழுமையாக பெற்றோரில் ஒருவர் வைத்திருக்கும் நிலை முறியடிக்கப்படுகிறது. அந்த பெற்றோரையே முதன்மை பராமரிப்பாளராக ஆக்குகிறது. இதற்கு ஜாயிண்ட் சைல்டு கஸ்டடி என்று பெயர். Yeah.
இன்னும் சில வழக்குகளில் வெளிப்படையான காரணங்களுக்காக ஒரு பெற்றோர் தகுதியற்றவர்கள் என்று அறிவிக்கப்பட்ட சந்தர்ப்பங்களில் மற்ற பெற்றோர் குழந்தையின் பிரத்யேகமான மற்றும் ஒரே பாதுகாவலராகும் உரிமையை பெறுவார்கள். இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் இரண்டாம் நிலை மனைவிக்கான வருகை உரிமைகள் பொதுவாக இங்கு அனுமதிக்கப்படுவதில்லை. இன்னும் சில சந்தர்ப்பங்களில் பெற்றோர்கள் இருவரும் குழந்தையை வளர்க்க தகுதியற்றவர்கள் என்ற நிலை இருக்கும் பொழுது பொதுவாக நெருங்கிய உறவினர் குழந்தையை சிறப்பாக கவனித்துக் கொள்ளும் திறன் கொண்ட மூன்றாம் தரப்பினர் உள்ளனர் என்பது நிரூபிக்கப்பட்டால் பின்னர் நீதிமன்றம் மூன்றாம் தரப்பினருக்கு குழந்தையை வளர்க்கும் உரிமையை வழங்கலாம். பாதுகாவலர்கள் மற்றும் வார்டுகள் சட்டம் 1890 என்பது விவாகரத்திற்கு பிறகு குழந்தையை யார் வைத்திருக்க வேண்டும் என்று சண்டையிடும் பெற்றோருக்கு தீர்வுகளை வழங்கும் பொதுவான சட்டமாகும். பெற்றோரின் பாதுகாப்பு பிரச்சனைகளுக்கான ஒழுங்குமுறைகளும் தீர்வுகளும் உலகளாவிய ரீதியில் இந்த சட்டத்தின் கீழ் வருகின்றன. இந்த சட்டம் பெற்றோரின் மதத்தை பொருட்படுத்தாமல் பொதுவான சட்டங்களை பற்றியது. எவ்வாறாயினும் இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடாக இருப்பதால் பல்வேறு மதங்களைச் சேர்ந்தவர்களை அவர்கள் பழக்க வழக்கங்களின்படி நிர்வகிக்கும் அதன் சொந்த தனிப்பட்ட சட்டங்கள் உள்ளன. அதாவது இந்து சட்டப்படி பெற்றோர் இருவரும் இந்துக்களாக இருந்தால் மட்டுமே இந்து சட்டங்கள் பொருந்தும். இந்து சட்டங்களின் கீழ் குழந்தை பாதுகாப்பு உரிமைகளை பெறுவதற்காக அமைக்கப்பட்ட சீர்திருத்தங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகள் இரண்டு வெவ்வேறு சட்டங்களினால் பரிந்துரைக்கப்படுகின்றன. அதாவது இந்து திருமண சட்டம் 1955 பிரிவு 26 குழந்தையின் பராமரிப்பு தொடர்பான இடைக்கால உத்தரவுகள், தீர்ப்புகள், திருத்தங்கள் போன்றவற்றை நிறைவேற்றும் அதிகாரத்தை வழங்குகிறது. மற்றும் நீதிமன்றங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்ட நாளிலிருந்து 60 நாட்களுக்குள் நிலுவையில் உள்ள ஆணையை அப்புறப்படுத்தலாம். இந்து சிறுபான்மை மற்றும் பாதுகாவலர் சட்டம் 1956 பயாலஜிக்கல் இந்து பேரண்ட்ஸ் அதாவது உயிரியல் இந்து பெற்றோருக்கு மட்டுமே தங்கள் மைனர் குழந்தையின் பாதுகாப்பை பெற உரிமை உண்டு என்று அறிவிக்கிறது. இவ்வாறு இருக்கையில் முஸ்லிம் சட்டத்தின்படி தவறான நடத்தை அல்லது தகுதியற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டால் இசானாத் அல்லது குழந்தையை வைத்திருக்கும் உரிமையின் கீழ் தாய் மட்டுமே குழந்தைகளின் முழுக்காவலில் இருக்கிறார். திறமையான தாய் இல்லாத நிலையில்தான் தந்தைக்கு ஹிசானாத்தின் உரிமை வழங்கப்படுகிறது. கிறித்தவ சட்டங்களின்படி குழந்தைகளின் பாதுகாப்பு உரிமை பற்றின பரிந்துரைக்கப்பட்ட சட்டங்கள் இதுவரை எதுவும் இல்லை. என்ன நண்பர்களே, இவ்வளவு புரிதல்கள் கிடைத்த பிறகு இனி விவாகரத்து ஏன் என்றுதான் தோன்றுகிறது அல்லவா? எவ்வித புரிதலும் இல்லாமல் விவாகரத்தை நோக்கி நகரும் நமது நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இந்த விழிப்புணர்வு பதிவு சென்றடைந்தால் நிறைய விவாகரத்துகள் தடுக்கப்படும் அல்லவா? இன்னும் எதற்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களை சார்ந்த அனைவருக்கும் இந்த பதிவுகளை ஷேர் செய்யுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.